224 தொகுதிகள் கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல். மே 10ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிப்பு. அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கி சித்திரவதை செய்த சம்பவம். புகாருக்கு ஆளான ஏஎஸ்பி பல்வீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்து முதலமைச்சர் உத்தரவு. சென்னையில் அதிமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தை விசாரிக்க ஒரு நபர் ஆணையம். 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உடற்பயிற்சியின் போது இரத்த வாந்தி எடுத்த ஜிம் மாஸ்டர் சிகிச்சை பலனின்றி பலி. அதிக அளவில் ஸ்டெராய்டு எடுத்துக்கொண்டதால் உயிரிழந்து இருக்கலாம் என தகவல். லட்சத்தீவு எம்பி ஃபைசல் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை ரத்து. 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால் மக்களவை செயலகம் அறிவிப்பு. என்சிஎல் தொடரில் முதல் சதத்தை பதிவு செய்து வக்பு வாரிய கல்லூரி வீரர். 63 பந்துகளில் 101 ரன்கள் விளாசி விக்கி ஆட்டநாயகனாக தேர்வு. Gracias.